உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். Hi friends, this is Vincent. கணிதம் கடினம் இல்ல, maths is not difficult. நீங்க வந்து exercise 6.6 ல 6 நம்ம பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க, if the plane meets the coordinate axis a, b, c. என்ன பண்றாங்க, ஒரு plane வந்து என்ன பண்ணா, ஒரு coordinate axis வந்து a, b, c அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுது, மீட் பண்ணுது. Such that centroid of this triangle ABC is the point. சரியா, ஒரு centroid இருக்கு, அதோட பாயிண்ட் கொடுத்திருக்காங்க u, v, w. find the equation of the plane. இப்ப centroid அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா அதோட பாயிண்ட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா, centroid நம்ம என்ன சொல்லுவோம், g. அதோட பாயிண்ட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, x1 பிளஸ் x2 பிளஸ் x3 டிவைடட் பை 3. அடுத்து y1 plus y2 plus y3 divided by 3. அடுத்து z1 plus z2 plus z3 divided by 3. அப்ப இதுதான் சென்ட்ராய்ட் கண்டுபிடிக்கக்கூடிய, அதாவது அந்த பாயிண்ட்ஸ் குரிய ஃபார்முலா. இது ஈக்குவல் தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, யூ கமா வி கமா டபுள்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு என்ன வேணும்னா, இந்த x1 y1 z1 அதே மாதிரி x2 y2 z2 x3 y3 z3 ஓட வேல்யூ நமக்கு வேணும். சரியா, இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப மூணு ஆக்சிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி மூணு ஆக்சிஸ் இருக்கு, எக்ஸ் ஒய் இசட். இதை வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் நமக்கு, அதாவது இது வந்து நான் கோஆர்டினேட் ஆக்சிஸ், இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிசி. இதுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரையாங்கிளோட பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், இந்த ஏபிசி. சரியா, இந்த ட்ரையாங்கிளுக்கு சப்போஸ் சென்ட்ராய்டு வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோ, ஜி வந்து இங்க இருக்கு. நெக்ஸ்ட் இந்த எக்ஸோட கோஆர்டினேட் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இன்டர்செப்ட் பாத்தீங்கன்னா ஏ ஸ்மால் ஏன்னு வச்சுக்கோ, பியோட ஒய்யோட இன்டர்செப்ட் பாத்தீங்கன்னா ஸ்மால் பி, அடுத்து இசட்டோட இன்டர்செப்ட் பாத்தீங்கன்னா ஸ்மால் சி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ. அப்ப இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்னா, இது வந்து என்ன, எக்ஸ் ஆக்சிஸ். அப்ப பாத்தீங்கன்னா a,0,0 இந்த பாயிண்ட், அடுத்து இந்த பாயிண்ட் என்ன இருக்கும், 0,b,0. ஏன்னா இது வந்து ஒய்யோட இன்டர்செப்ட், அடுத்து இசட்டோட இன்டர்செப்ட் கூட 0,0,c. அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னு பாத்தீங்கன்னா, x1 y1 z1 இந்த பாயிண்ட் எல்லாமே கிடைச்சிருச்சு. சரியா, அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், இங்க கொண்டு வந்து நான் என்ன பண்றேன், சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு நம்ம என்ன என்ன பண்ணோம்னா, இதெல்லாம் என்னது, ஏஓட இன்டர்செப்ட், அடுத்து பாத்தீங்கன்னா பியோட இன்டர்செப்ட், அடுத்து இசட்டோட இன்டர்செப்ட். அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா சென்ட்ராய்டு நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது என்ன கிடைக்கும், ஏ இது இது மூணே ஆட் பண்ணி என்ன பண்ணும், 3 டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், a/3. அடுத்து இங்க b/3, அடுத்து இங்க என்ன வரும், z/3. இதோட வேல்யூ ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்குன்னா, u, v, w. அப்ப இது தனித்தனியா என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப a/3 ஈக்குவல் டு யூ, அடுத்து b/3 ஈக்குவல் டு வி, அடுத்து z/3 ஈக்குவல் என்ன வரும், டபுள்யூ. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிய போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப ஏஓட வேல்யூ நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, a=3u, அடுத்து b=3v, அடுத்து பாத்தீங்கன்னா z கிடையாது, இங்க என்னது, c/3. சரியா, அப்ப சியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3w. அப்ப நமக்கு ஒரு பிளேனோட இன்டர்செப்ட் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, x/a அப்புறம் y/b அப்புறம் z/c =1. இங்க நம்ம ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. அப்ப x/ என்ன வரும், 3u, அடுத்து y/ நமக்கு என்ன வரும், 3v, அடுத்து பாத்தீங்கன்னா z/3w =1. இப்ப இதுல இருந்து காமனா 1/3 ஃபுல்லா வெளியே எடுத்து அந்த கொண்டு போயிட்டா என்ன ஆயிரும், மல்டிபிள் ஆயிரும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா, x/u பிளஸ் y/v பிளஸ் z/w =3. இதுதான் நமக்கு தேவையான பிளேனோட என்னது, ஈக்குவேஷன். அதை தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை நம்ம உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.